நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் கமல்ஹாசன் அவர்களை பற்றியும் சமீபத்தில் கே ராஜன் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூ வேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நடந்த ஒரு இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவை வந்து மனோபாலா தான் எடுத்திருந்தார். அந்த இன்டர்வியூவில் கே ராஜன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. அதாவது ரஜினி சார் வந்து என்னை விட வயசில் சின்னவர், இல்லாட்டி அவர் காலில் கூட விழுந்துருவேன் அப்படின்னு கே ராஜன் அவர்கள் சொன்னாங்க. கே ராஜன் வந்து தலைவரோட காலில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கமல்ஹாசன் அவர்களுடைய ஹேராம் படம் வெளியான சமயம், ஹேராம் படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கே ராஜன் வந்து ஹேராமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனாலேயே அவர் வந்து ஒரு காருக்குள்ளே வச்சு பயங்கரமாக தாக்கப்படுறாரு, உயிரே போயிருக்கும் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் குறிப்பிட்டார். அந்த சமயத்தில் போலீஸும் இவருக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்களாம், இவரை கைது பண்ணணும் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக சில பேர் இருந்திருக்காங்க, சரத்குமார், ராதிகா, மனோபாலா, ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து இவருக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சரியா இரவு 11 மணிக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டிலேருந்து கே ராஜன் அவர்களுடைய வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. இவரும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த சமயத்தில் ஆறுமுகம் அப்படின்னு தலைவருக்கு ஒரு பிஏ இருந்திருக்காங்க, அவர் தான் பேசியிருக்காரு. ரஜினி சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் சரி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தலைவர் வந்து பேசியிருக்காங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜன் நீங்கள் வந்து போல்டான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, ரொம்பவே பாராட்டுக்கள், நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த விஷயத்தில், ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கே ராஜனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஃபோன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டருந்து தான் போயிருக்கான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, அது வந்து கமல் அவர்களுடைய பிரச்சனை தான். அப்படி இருக்கும் பட்சத்திலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னது கே ராஜன் அவர்களுக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதன் பிறகு கேஆர் வந்து கமல்ஹாசன் அவர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி கே ராஜனை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் தேடிட்டுருக்கு, நம்ம வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கமல் என்ன சொன்னாராம் அப்படின்னா, ராஜனா அவரை நான் ஒன்றும் அனுப்பலையே அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாங்களாம். இதை வந்து கேஆர் வந்து நம்ம ராஜன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு அந்த பேட்டியில் கே ராஜன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ராஜன் அவர்கள் சொல்வது போல இதில் சம்மந்தப்பட்ட நபரே அவரை விட்டு விலகி நிற்கும் போது சம்மந்தப்படாத தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ராஜன் அவர்கள் சொன்னதிலே முக்கியமான விஷயம் என்னென்னா, தலைவரோட காலில் கூட நான் விழுந்துருவேன், என்னை விட அவர் வயசில் சின்னவர் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என்ன, அவர் காலில் நான் அவரை விட பெரியவன், ஆனா என்ன என்ன அவருக்கு என்ன சம்பந்தம், அதனால்தான் சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கும் ரஜினிகாந்த் நிற்கிறாரு. அவர் குடும்பத்தில் எந்த துன்பமும் வராது, நல்லதே நடக்கும்.